நாளன்னைக்கு இன்ஷால்லா அடுத்த ஒரு தலையங்கம் இருக்குது. நாங்க எப்படி கணவன் மனைவியாக வாழப்போறோம் என்ற விஷயம், அதுல எப்படி புள்ள வளர்க்கணும் என்ற சம்பந்தமும் இன்ஷால்லா பேசப்படும். எனவே இந்த விஷயத்த என்ன செய்யுங்க, வாழ்க்கையில ஞாபகம் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் நிக்காக முடிச்சு கூட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ. சூன் ஆஸ் சூன் எவ்வளவு சுருக்க ஏதுமோ நான் செப்பரேட் ஆக போகிறேன். ஹலாஸ் ஒன்று யாமிச்சு கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க என்னைக்கு நீ நிக்காக முடிப்பாயோ அன்னைக்கு எந்த வீட்டுக்கு வாரது உனக்கு இல்லவாப்பா, அன்னைக்கு எந்த வீடு வைக்கணும் எந்த வீட்டு வைக்கணும் தாக்கிட்டு விடணும், நீ செப்பரேட்டாக வாழ ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில் நானும் உன் வீட்டுக்கு வரணும், இதுதான் எந்த விருப்பம். நானும் எங்க மனைவியும் யார் வீட்டுக்கு போகணும், கல்யாணம் அடிச்சு முடிச்சு அடுத்த நாள் காலையில எந்த மருமகளை பார்க்க ஹதியா எடுத்துக்கொண்டு போம், எப்படி இருந்துச்சு ராவு சாப்பிட்டீங்களா, நாங்க கோப்பி குடிச்சீங்களா, எந்த வீட்டுக்கு மாமி வந்திருக்கிறான், மருமகள் சந்தோஷமாக என்னை எந்த மனைவியை வரவேற்கணும், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குங்கோ. இது எப்ப உருவாகும் உண்டா, இன்னைக்கு பார்த்தா மாமியை காணக்குள்ள மாமி மருமகளுக்குள்ள பிரச்சனை என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லி நீங்க விளங்க தேவையில்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்லாமிய சட்டத்தை சரியாக விளங்கி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாருக்கு சரி என்ன சரி பேசின விஷயத்தை உங்களுக்கு ஏற்படக்கூட கேட்டு அல்லாஹ் இதாகட்டும். கட்டாயம் சொல்லணும், சலாம் சொல்றது எந்த பொறுப்பு, பதில் சொல்ல அவட பொறுப்பு. சலாத்தை கொண்டு மக்களுடைய கல்வெல்லாம் உண்டு சேர்ப்பான், அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் உருவாக்குவான். அவருக்குரிய கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் எல்லாம் உருவாக்குவான். நாங்க சலாம் சொல்றது எங்கட கடமை, நாங்க சலாத்த சொல்லுவோம், அவர் அல்லாஹ் பதில் சொல்ல வைப்பான் இன்ஷா. நீங்க விரும்பினது வந்து லீகலாவா இல்லீகலாவா? நீங்க விரும்பினது லீகலாக இருந்தால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. யாரு யாருக்கு சொல்லாம உங்களை விரும்புறதா இல்லீகல்ன்றது? பயமுறுத்தாம பண்ணாம அவங்க என்னத்த இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இதை விட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு ஹை இருக்கும் என்ற ஒரு வார்த்தையால சொல்லணும் பேச்சு. அவங்களுக்கு தெரியாது யாருக்கு யாருக்கு ப்ரொபோசல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவுட் சைட் இருந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கணும் சப்ஜெக்ட். பிரேஞ்சா அதான் இதுக்குள்ள விஷயம் என்னன்னு சொன்னா பேச்சுவார்த்தை தான், பேசுறது. மனிதனுடைய வார்த்தையால் எதையும் சாதிக்கணும், மனிதனுடைய வார்த்தையால எதையும் சாதிக்கணும். அதனால வாய திறந்து பேசும் அல்லாஹ். வேற உதாரணமாக செலவு குறைஞ்ச கல்யாணம் செல்லக்குள்ள வந்துட்டு வலிமா உள்ளடக்கத்தான் செய்யும். இப்ப உதாரணமாக வலிமான செல்லக்குள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு விருந்து கொடுக்க போறீங்க. ஒரு விருந்துடக்குள்ள உதாரணமாக சும்மா சொல்லுங்கோ, எந்த ஒரு கட்டத்திலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி எந்த ஒரு சாப்பாட்டிலையும் ரெண்டு இறைச்சி உண்டாக இருந்தில்லை. என்ன கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி தேவையில்லை. இப்படி செய்யுங்க, நீங்க ஒரு புஃபே வச்சிருக்கீங்க, 1000 பேர் இன்வைட் பண்ணிக்கிறீங்க, 200-300 பேருக்கு என்ன செய்யுங்க கோழி, 300 பேருக்கு என்ன ஆட்டிறச்சி, 300 பேருக்கு என்ன சைவம். இப்ப மூணு டிஃபரன்ஸ் இருக்குது. இது சாப்பிடக்கூடிய மார்க்கம், அவர் ஒன்றத்தான் சாப்பிடுவார், ஒன்றை சாப்பிட்டா அவர் மார்க்கத்தை நிற்கிறார். யாரு யாரு மாஷால்லா கோழி மரக்கில வச்சாரு ஆட்டில மரக்கில வச்சு என்ன நடக்கும்? இப்ப சுபகுமா அதிகமான மதியமா சாப்பிட்டாக்களுக்கு சுபம் இல்லை, அதிகமான வலிமா சாப்பிட்டாக்களுக்கு சுபம் இல்ல. வலிமாவுடைய வரக்கத்தது, வலிமாவுடைய வரக்கத்து நாளைக்கு என்னப்பா நெய்ச்சோ தேன் மனுஷன் அடியா இது, இந்த வயிறு என்ன, இந்த வயிறுக்கு என்ன வயிறு மனுஷ வயிறு. இது ராவு நெல்ல நெய்ச்சோத்தையும் வேற என்ன நல்ல அரைக்கிற ஆற்றச்சே நின்று பெய்த்தேன்
அதுக்கு மேல வெங்காய சம்பல் தூக்கமே வராது பாப்பா. அந்த வெங்காயத்தில் ஏக்கம் வந்து கொண்டே இருக்கிறாவெல்லாம் பக்கத்தில் அவளுக்கிற மனைவிக்கு எப்படி இருக்கும் யோசிக்கணும். நான் தின்னக்கூடிய சாப்பாடு அது வருது சப்ஜெக்ட்ல, தின்னக்கூடிய சாப்பாட்டால கூட இந்த மனைவி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. மனைவி ரைட்ஸ், அது சிகரெட்டை குடிச்சிட்டு போயிட்டு ஊதுல யாத கைத சுகானம் ஒன்று மனைவிக்கு அது நாத்தம், இரண்டாவது என் குழந்தைய தற்கொலை செய்கிறேன், என் குழந்தைய கொள்ற அப்பா அந்த சுவாசிக்கிறான் எத எத புகா அப்படியே போகுது. போயிட்டு பாருங்களேன் இதெல்லாம் தானே சயின்ஸ் லீக்குது. எத்தனை படிச்சிடும் ஸ்கூல்ல என்விரான்மெண்ட் நாசமாக்குறோம் நாங்க. எந்த என்விரான்மெண்ட் சுபகான செலாக்கள் வாகனத்தில் ஏசியை போட்டுக்கொண்டு ஏசி வாகனத்துள்ளுக்கு நிற்கிறாங்க பார்த்தா அது ஒத்துணைக்கு ஏறுனா சக்தி வரும் அப்படியே. அதனால என்ன செய்யுங்க என்ன சொன்னேன், வலிமா வலிமாவுடைய சாப்பாடும் மீன் விரயம் என்ற எல்லைக்கு வரக்கூடாது. எதுக்கு மீன் விரயம் சுபகான வந்து வலிமாவுடைய மீன் விரயத்தை நீங்களே பேச சென்னா நான் அவர் கணக்கில் பேசுவேன். அவர் கணக்கில் வலிமாவுடைய மீன் விரயம் மிச்சம் தமிஞ்சு கொள்ளுங்கோ. அழகான சாப்பாடு ருசியா, ருசியை தேடி சாப்பிடுறது இஸ்லாத்துல குத்தம் இல்லை. சாப்பிடுறது ருசி, நல்ல ருசியை சாப்பிடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே ருசியை தெரிவிக்கிறாங்க. ஒரு ஆள் எடுத்தா சொல்லுவாங்க முன்னங்கால் அடக்கி வேணும். எது வேணும்? அந்த முன்னங்கால் எப்படி சமைச்சுற? துண்டு துண்டா வெட்டி சமைச்ச பானம். நாங்க என்ன செய்யறது? துண்டு துண்டா வெட்ட கை வெட்டவண்ட கை வெட்டி பலாமிக்கிறது பெரும்புதனம். பெரிசா பெரிசா இல்ல, நாடுக்கு வெட்டி ஒரு ஆட்டை ஆக்குங்க அப்படியே. எத்தனைக்கு வெட்டி? நாடுக்கு வெட்டி ஒரு ஆட்டை ஆக்கி நீங்க ஒரு தொடை எடுத்துக்கோங்க, ஒரு நோடக்க தொடையை கொடுங்க, ரெண்டு சாப்பிடுங்க. இது சுன்னத். நபி எப்படி சாப்பிட்டீங்க? ரெண்டு கையாலே என்ன செய்யறது? கடிச்சு சாப்பிடுறது. சாப்பாட்டுல நல்லா குடும்போ ஆனா டஸ்ட்பின்ல கொண்டு வந்து கொட்டை கொடுக்க முடியாது. அதையும் அதுக்கு மேல போனா அது சிராப் ஆயிடும். உங்களுக்கு 1000 பேருக்கு வலிமா கொடுக்க வசதி இருக்குதா? மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ஸைனபுடைய வலிமாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு ஆடு தான் இருந்தாங்க, ஆனா கிட்டத்தட்ட 1000 பேர் சாப்பிட்டீங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹு தஆலா வந்துட்டு 6 வருஷம் ஆயிக்கக்குள்ள ப்ரொபோசல் முடிச்சு, 6 வருஷத்துல நிக்கா முடிச்சு, ஒரு புள்ள பிறந்து இருக்குது மாஷா அல்லாஹ் நசீலம் உங்களுக்கு நிக்கா பேசிக்கொள்ள பேசிச்சு. ஆனா என்ன செய்ய வேணும்? சம்டைம் இப்படி யோசிக்கணும். இது பிராக்டிக்கல் அடக்கணும். எப்படி யோசிக்கணும்? சின்ன புள்ள சிறுசி, புள்ள சிறுசி, இப்பக்கி உள்ள புள்ள சிறுசி. ஆனா புள்ள என்ன மெச்சூர்ட் ஆகல. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற புள்ள எல்லாம் 6 பொம்பளை புள்ள இருக்கிறாங்க. 6 பொம்பளை புள்ள, நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்ன மனைவி இப்ப எனக்கு மகரம் யாருமே இல்ல. என்ன மகள் மூத்த மகள் எனக்கு காசிஞ்சு கொடுக்கிற 4 வருஷம் 5 வருஷம் பாக்கி பலன் செய்யுது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? இப்ப ஒரு ப்ரொபோசல் கொண்டு ஒரு ஆள் நீங்க என்ன செய்யுங்க? இப்ப நிக்காகல கொண்டு மருமகன் ஆக்குறீங்க. இப்ப உங்களோட பர்பஸ் மருமகனாக வரப்போறாரு, என்ன வீட்டுக்கு மகரம் ஆகிடுவார். யாருக்கு மகரம்? உங்களோட மனைவிக்கு. அவட உங்களோட மனைவிக்கு மகரமே மாமி. இந்த ஒரு பர்பஸ் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் மகன் இந்த மெச்சூர்ட் ஆகல, என் மகள் சின்ன புள்ள, என் மகள் உங்களுக்கு தாரேன், ஆனா 10 வருஷம் கட்டி கொண்டீங்க. அந்த பேப்பர்ஸ் அப்படி பேப்பர்ஸுக்கு நீங்க செய்வீங்கன்னா குத்தமும் இல்லை. ஆனால் இது லாங் ரன்னுக்கு இது இந்த இப்படிப்பட்ட கல்யாணம் என்ன செய்ய மாட்டாது, ஜீரணிக்காதே. மாஷா அல்லாஹ் அப்படி பிஞ்ச கல்யாணம் நியாயமா இருக்குது. என்னஞ்சாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல, என்கேஜ் பண்ணல முடிஞ்சு. இப்ப மாஷா அல்லாஹ் என்கேஜ் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் முந்தைய கல்யாணம் பிஞ்சி முடிஞ்சு. என்னத்தை சட் பண்ண பெய்த்து, பேச பெய்த்து, கலச்ச பெய்த்து, எல்லா பலாயும் வந்தனது இப்ப. அதனால கல்யாணங்களை பிற்படுத்த வேணாம், பேசினா முடிச்சுவோங்க. அவசரமா வலிமாவுடைய செலவை குறைச்சல் ஹதீஸ் இல்லையாப்பா? வலிமாவுடைய செலவை குறைச்சல் ஹதீஸ் உண்டு இல்ல. ஆனா வலிமா எப்படி கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும் வலிமா? யாரு கொடுக்கணும்? யாருடைய துஆ அக்செப்ட் பண்ணப்படுவோம்? நல்ல மக்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தை கூப்பிடுங்க, பக்கத்து மக்களை கூப்பிடுங்க, உங்களோட ஊர்ல மஹல்லாவில் 5 நேரம் தொடக்கூடிய மக்களை கூப்பிடுங்க, பள்ளியில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிடுங்க. இதுக்கு பேச நீங்க செய்ய தேவையில்லை. நீங்க மக்கத்தில் இமாமுக்கு மிஷம் கொடுக்க தேவையில்லை. ஹரத்தில் இமாமே கொண்டு வருவோம், அவர் நல்ல மனுஷன் தாரு. மதினாவில் இமாம் நல்ல மனுஷன், அவரையும் கொண்டு வருவோம். மர்க்கஸ்ல போய் மர்க்கஸை கொண்டு வாங்க அவசியம் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அவுப்படி நிக்காக நடக்குது, மதீனா முனவ்வராவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூப்பிடல. ஜாபிர் உதய நிக்காசிறாங்க, யாரும் கூப்பிடல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவோம் இல்ல, அதுக்கான யாரும் போஷிக்கணும். கேள்விப்பட்டா பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. வஜமா பைனக்குமா பில் கைர், அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில உனக்கு துவாவா, எனக்கு ஒரு சாப்பாடே தரல நீ இந்த இல்ல.
நல்லா பேசுவோம். வேற இல்ல, அது வந்துட்டு பொதுவா அந்த ஏரியா வரக்குள்ள வந்து சொந்த தாத்தா சொந்த தங்க